ஹை கைஸ், இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா தேர்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்க்கான அனாலிசிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்கக்கூடிய பிளேயிங் லெவன் டீம்ஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா ஃபைனல் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அங்கே இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா டாக்டர் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டி கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்க போகுது, வைசாக்கில். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிச்சும் ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச் மாதிரியே கொஞ்சம் லோ ஸ்கோரிங் மேட்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக இங்கே நடந்த ரெண்டு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயுமே வந்து பெரிய அளவில் வந்து ஸ்கோர் வந்து வரலை அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ரீசனாக இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி ஸ்பின்னர்ஸும் சரி ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு டீசென்ட் ஹெல்ப் இருந்திருக்கு. நியூ பாலில் ஓரளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஹெல்ப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட்டாக நடந்த அந்த ரெண்டு மேட்ச் ரெண்டு இன்டர்நேஷ்னல் மேட்சுமே இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அப்புறம் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஒரு மேட்ச் வந்து பிலோ ஹண்ட்ரட், இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அந்த மேட்ச். அண்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் வந்து 126 தான் வந்து இந்தியா அடிச்சிருக்காங்க. அதை வந்து கடைசி பாலில் தான் வந்து ஆஸ்திரேலியா சீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா கிளியராக தெரியுது அந்தளவுக்கு பேட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு சர்ஃபேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கேற்ற மாதிரியே உங்களுடைய டீமையும் செட் பண்ணிக்கோங்க. இந்தியன் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பேக் டு பேக் லாஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பவுலிங் சைடில் ஏதாவது சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அக்ஷர் படேலும் ஆவேஸ் கானும் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களுடைய பிளேஸில் சேஞ்சஸ் இருக்குமா? ஒரு ரவி பிஷ்ணோய் உள்ளே கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஆவேஸ் கானுக்கு பதிலாக ஒரு நல்ல ஃபேஸில் போடக்கூடிய பவுலர் உம்ரான் மலிக், அப்படி இல்லைனா வந்து ஒரு கண்டெயின் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர் ஹர்ஷ்தீப் சிங் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். மற்றபடி பேட்டிங்கில் பெருசாக சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ருத்ரா ஜெய்க்வாட், இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா, தினேஷ் கார்த்திக், அக்ஷர் பட்டேல் இல்லைனா ரவி பிஷ்ணோய், புவனேஸ்வர் குமார், ஹர்ஷல் படேல், ஆவேஸ் கான் அப்படி இல்லைனா உம்ரான் மாலிக் இல்லைனா ஹர்ஷ்தீப் சிங், இஷேந்திர சேகல். ஸோ இந்த லெவன் தான் வந்து இந்தியன் டீம் மோஸ்ட் ப்ராபப்ளி ஆடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் டீமை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் லாஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணார். அதே மாதிரி ட்ரஸ்டின் ஸ்டப்ஸ் அவரையும் வந்து உட்கார வச்சாங்க. ட்ரஸ்டின் ஸ்டப்ஸுக்கு வந்து இன்னொரு மேட்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஹென்ரி கிளாஸன் நல்லா பண்ணியிருக்காரு மிடில் ஆர்டரில். குயின்டன் டிகாக் ஃபிட்டாக இருந்தார்னா கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். ரீசா ஹென்ரிகஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஹென்ரி கிளாஸன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஹென்ரி கிளாஸன் வந்து குயின்டன் டிகாக் வந்துட்டார் அப்படின்னா ஹென்ரி கிளாஸன் வந்து ஃபீல்டராக வந்து ஆடுவார். ஒருவேளை டிகாக் வரல அப்படின்னா ஹென்ரி கிளாஸன் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். மற்றபடி அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால சேஞ்சஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. இன்ஜுரி அப்படிங்கிற எதுவும் இதுவரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. எல்லா பிளேயருமே ஓரளவுக்கு எல்லாருமே ஃபிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் தான் இருக்குது. ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸ், டெம்பா பவுமா, ட்வெயின் பிரிட்டோரியஸ், ராஜி வாண்டர்டர்சன், ஹென்ரி கிளாஸன், டேவிட் மில்லர், வெயின் பார்னல், கேசோ மகாராஜ், கைசோ ரபாடா, ஆண்ட்ரிக் நோர்கே, தப்ரைஸ் சாம்சி. ஸோ இந்த லெவன் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ட்வெயின் பிரிட்டோரியஸை வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் அப்படிங்கிறதுனால அவரை மேலே ப்ரொமோட் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் போன மேட்சும் வந்து அவரை ஒன் டவுன் பொசிஷனில் தான் அனுப்பியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஐபிஎல்லே பார்க்குறோம், ஐபிஎல்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் T20 ஃபார்மேட் அப்படின்னு வரும்பொழுது ஸோ ஒரு இந்த நம்பர் 3 பொசிஷனில் ஒரு ஆங்கர் ரோல் பண்ணக்கூடிய ஸ்டெடியாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத விட ஒரு ஃப்ளோட்டர் கான்செப்டை நிறைய டீம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ட்ரெயின் பிரிட்டோரியஸ் அது ஒரு பிளான் மாதிரி தான் இருக்குது அவரை மேலே அனுப்புறது. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து மேலே பேட்டிங் வரும்பொழுது ஒரு டிஃபால்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன் டவுன் பொசிஷனில் தான் ரெண்டு மேட்சும் ஆடியிருக்காரு. ஓகே, இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேஃபர் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ட்ரெயின் பிரிட்டோரியஸ் ஆப்வியஸாக இருப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி 4 ஓவர் போடுறாரு. மினிமம் மேக்ஸிமம் 3 ஓவர் அந்த மாதிரி போட்டுருவார். ஸோ 3 ஓவர் 4 ஓவர் அப்படிங்கிற போடுறது வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேட்டிங்லேயே உங்களுக்கு ஒன் டவுன்லேயே வர்றதுனால ஒரு 15-20 ரன் அடித்தா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிக்காக இருப்பார். அதனால் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு நீங்கள் அவரை சேஃபர் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஸ்ரேயஸ் ஐயர் அடுத்து ஒரு சேஃபரான ஆப்ஷன். பட் இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாஸ்ட் போலர்ஸாக அந்தளவுக்கு ஆட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸை வந்து டேக் ஆன் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸை கம்ஃபர்டபுளாக ஆட முடியல அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து ரொம்ப கான்சியஸாக ஆடுறாரு. விக்கெட் வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து ஆடுறாரு. ஃபாஸ்ட் போலர்ஸை சேஃபராக சிங்கிள் 2 அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஆடிட்டு ஸ்பின்னர்ஸ் வந்தோன்னா டேக் ஆன் பண்ணுறாரு. ஸோ அதனால் மினிமம் ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த வகையில் நான் உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயரை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இஷான் கிஷன்,
ஸோ இவரும் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் போகிறாரு இனிஷியல் ஓவர்ஸ்லேயே. பட் ரெண்டு மேட்சும் நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருக்கு, அதை ஹோப்ஃபுல்லி கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா. பட் வந்து ஏர்லியாக விக்கெட்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா அகைன் இந்த பேட்டிங் பவுலிங் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆனார், போன மேட்ச் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஓவர்ஸ் இது வரைக்கும் பெருசாக அந்தளவுக்கு விக்கெட்ஸ் வந்து எடுக்கல ஐபிஎல்ல நம்ம பார்த்த அளவுக்கு. ரஜிவாண்டா டசன் அண்ட் டேவிட் மில்லர் இவங்க ரெண்டு பேரும் வந்து சாலிடான ஆப்ஷனாக இருப்பாங்க. ரஜிவாண்டா டசன் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி ஆடிருக்காரு. டேவிட் மில்லரும் வந்து செமையான ஃபார்மில் இருந்திருக்கார். ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டீமில் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் நான் ரிஷப் பந்தை எடுத்திருக்கேன். ஸோ அகெயின் நான் சொன்னதான், பெரிய லெவலில் அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல அப்படின்னாலும் ஒரு 2-1 பொசிஷனில் வர்றாரு, ப்ளஸ் விக்கெட் கீப்பரும் பண்ணுறாரு அப்படிங்கிற போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹென்ரி கிளாசனுக்கும் போகலாம், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அந்தளவுக்கு கண்டிஷன் வந்து பேட்டிங் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி டஃப்பான ஒரு கண்டிஷனில் கூட சூப்பராக பேட்டிங் பண்ணார், பர்டிகுலர்லி ஸ்பின்னர் சட்டை கான் பண்ண விதம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ரிஷப் பந்தை ட்ரா பண்ணிவிட்டு கூட ஹென்ரி கிளாசன் எடுத்துகிட்டு போங்க, ஒரு நல்ல மூவாக இருக்கும். பேட்டர்ஸில் ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன், ரஷிவாண்டா டசன் அண்ட் டேவிட் மில்லர் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் மில்லரை கூட நீங்கள் இந்த டீமில் ட்ராப் பண்ணலாம், ஏன்னா ஹென்ரி கிளாசன் லாஸ்ட் மேட்ச் 2-1 வந்ததுனால இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்கு டேவிட் மில்லரோட பேட்டிங் பொசிஷன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப லோவர் மிடில் ஆர்டரில் வர்றாரு. ஸோ அந்த வகையில் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் டேவிட் மில்லரை ட்ராப் பண்ணிட்டு கூட ஹென்ரி கிளாசன் இல்லைனா எக்ஸ்ட்ரா பவுலர் கூட அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கூட நீங்கள் தாராளமாக போகலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹார்திக் பாண்டியா, ட்வெயின் பிரிட்டோரியஸ் ரெண்டு பேரும் எடுத்துருக்கேன், ரெண்டு பேரும் சேஃபர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி. பவுலர்ஸில் செகேல், ஹர்ஷல் படேல், கைசோ ரபாடா, நான்ட்ரிக் நோர்க்கியா. ஸோ இதில் டாஸை பொறுத்து பவுலர்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் ஹர்ஷல் படேலை எடுங்க, செகண்ட் பவுலிங் பண்ணால் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் செகண்ட் பவுலிங் பண்ணும்பொழுது ஒரு பெரும்பாலும் அந்தளவுக்கு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி, மேட்சோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கணும், நிறைய ரன்ஸ் அடித்து அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு லோ ஸ்கோரிங் டார்கெட் லாஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்தது அப்படின்னா ஹர்ஷல் படேலாம் கொஞ்சம் சேஃபராகவே பார்த்து கூட ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக பெரிய ஷாட் போக மாட்டாங்க, பெரிய ஷாட் போனால் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான் ஹர்ஷல் படேல். அதே மாதிரி ஆண்ட்ரிக் நோர்க்கியா. ஸோ இவரையும் சவுத் ஆஃப்ரிக்கா டீம் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கன்சிடர் பண்ணுங்கள், செகண்ட் பவுலிங் பண்ணால் கொஞ்சம் யோசிச்சு எடுங்க, ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஃபேஸை வச்சு விக்கெட் எடுக்கிறாரு. பட் அந்த லைன் லென்த் ரொம்ப சுமாராக தான் இருக்கார், ஒரு மாதிரி ஈஸி பிக்கிங் பவுலர் தான் இருந்திருக்கார் இந்த டோர்னமெண்ட்டில், நிறைய ரன்ஸ் கன்சிட் பண்ணியிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருந்தாலும் கூட. ஸோ அதனால் நீங்கள் இவரையும் யோசிச்சு எடுங்க. நீங்கள் இந்த ஒரு பவுலரை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது ஒரு பவுலரை ட்ராப் பண்ணிட்டு கூட ஹென்ரி கிளாசன் எடுத்துக்கோங்க, ஒரு சேஃபர் பிக்கு தான், ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆனதுக்கு வர நிறைய பேர் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்களும் எடுத்துகிட்டு போகலாம். அகைன் நான் சொல்கிறது, லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பிச்சாக இல்லை, பட் ஸ்டில் அதுலேயும் சூப்பராக ஆனார். அண்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவருக்கு எப்பயுமே நல்ல ஸ்டாட்ஸ் இருந்திருக்கு, நிறைய மேட்சஸ் இந்த மாதிரி வந்து இந்தியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஃபினிஷ் பண்ணியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதையும் நம்ம பார்த்துருக்கோம். அகைன் இந்த டீமில் என்னுடைய கேப்டன் ட்வெயின் பிரிட்டோரியஸ்க்கு போகிறேன், ஏன்னா ரொம்ப சேஃபரான ஆப்ஷனாக இருப்பார், ஏன்னா பவுலிங்லேயும் பேட்டிங்லேயும் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. வைஸ் கேப்டனாக அகைன் ஸ்ரேயஸ் ஐயருக்கு போகிறேன். டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அது கிளியராகவே தெரியுது, ஸ்பின்னர் செட் டேக் ஆன் பண்ணுறாரு. பட் விக்கெட் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து பெரிய ஷாட்டுக்கு போகாமல் சிங்கிள் டோன் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய பால் ஆடினா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு டீசன்ட் ரன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் வந்து அவரை உங்களுக்கு சொல்கிறேன். இஷான் கிஷன் கூட உங்களுக்கு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், அவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார். ஓகே, இந்த டீமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அப்படின்னா ஃபைனல் அப்படின்னு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் சொல்கிறேன், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.